ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ்டார் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்க போகிறது இல்லை, ஒரு மோஸ்ட் அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னங்க பூண்டு சாப்பிட்றனால உயிர் போகுமான்னு கேட்குறீங்க? பூண்டு சாப்பிட்றனால உயிர் போகாதுங்க, அது வந்து என் குறிப்பிட்ட நோய் உள்ளவர்கள் அதை சாப்பிடாமல் இருக்கணும். அதுதான் வந்து இந்த வீடியோட கான்செப்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆபத்தான நோய்கள் உங்களுக்கு இருக்கா? அப்போ பூண்டு சாப்பிடாதீங்க, உயிரை பறிக்கும். ஃபஸ்ட்டு பூண்டோட நன்மைகளை பற்றி நம்ம என்னென்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நோய்கள் இருக்குன்றத பார்க்கலாம். நம்மளுக்கு பல உடல்நல பயன்களை கொண்டுள்ள எளிய பொருளான பூண்டு இல்லாமல் நம்மளோட சாப்பாடு முழுமையடையாது. அது சேர்க்கப்படும், அதாவது பூண்டு சேர்க்கப்படும் உணவில் அதீத சுவை மனம் கொடுக்கும். அதே போல அதன் மருத்துவ குணங்களை பற்றி குறிப்பிடாமல் பூண்டு பற்றிய விளக்கம் நிறைவு பெறாது. நமது நினைவிற்கு எட்டாத காலம் முதல் பலவித நோய்கள் மற்றும் மருத்துவ நிலைகளை தடுக்கவும் அதற்கு சிகிச்சை அளிக்கவும் அந்த அதிசய மூலிகை மருந்தாக பயன்படுத்தப்பட்டுள்ளது பூண்டு. என்னதான் அற்புத மருந்த பொருளாக பூண்டு இருந்தாலும் சிலர் இதனை தவிர்க்க வேண்டும். இனி எந்தெந்த நோய் உள்ளவர்கள் பூண்டை தவிர்க்கலாம் என்று பார்க்கலாம். தீக்காயம். தீக்காயம் ஏற்பட்டவர்கள் பூண்டை உடம்பில் வீக்கம் போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அதனால் பூண்டை அதிகமாக சாப்பிடாமல் இருங்க. கல்லீரல். கல்லீரல் கோளாறு இருப்பவர்கள் பூண்டை உட்கொள்வதை நிறுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா இது கல்லீரல் கோளாறுக்கு எடுக்கும் மருந்துகளின் தாக்கத்தை குறைக்க செய்கிறது. வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு கோளாறால் அவதிப்படும் நபர்கள் பூண்டை உணவில் சேர்த்து கொண்டால் குடல் இயக்கத்தை ஊக்கப்படுத்தி வயிற்றுப்போக்கை அதிகப்படுத்தும். குழந்தைகளுக்கு பூண்டு சேர்த்த உணவை வயிற்றுப்போக்கின் போது கொடுத்தால் குழந்தைகளின் உயிர் போகும் நிலையை கூட ஏற்படலாம். அதனால வயிற்றுப்போக்கு நம்மளுக்கு இருக்க போது பூண்டை வந்து உணவுல சேர்த்து கொள்ளாதீங்க. கண். கண் சார்ந்த நோய் மற்றும் கோளாறு இருக்கும் நபர்கள் பூண்டை வந்து உணவுல சேர்த்து சாப்பிட்டால் கண்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால அப்படிப்பட்ட நபர்கள் வந்து பூண்டை வந்து சேர்த்துக்காதீங்க. அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சை செய்து கொள்ள போகும் நபர்கள் 2 வாரத்திற்கு முன்பே பூண்டை உணவில் சேர்த்து கொள்வதை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா பூண்டுக்கு வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாயிடும் பூண்டு அதிகமாக சாப்பிட்டோன்னா. அதுக்காக வந்து ஆப்ரேஷன் பண்ண போறவங்க வந்து பூண்டை வந்து சாப்பிடாதீங்க. பூண்டுக்கு இரத்த அழுத்தத்தை குறைக்கும் திறன் கொண்டுள்ளது. எனவே குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கும் நபர்கள் பூண்டை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாஸ்டார் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.